ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகணுங்கிறத முடிவில் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த உருவ வழிபாடு, இந்த உருவ சிலை, இந்த படங்களில் வந்து வீட்டு வாசலில் வைக்க கூடாது, நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தருகா இருக்கா. அப்படி வைக்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மக்கா அதை விட்டுருங்க, அதை காப்பத்தில் பள்ளிவாசல் மதினான்னு ஒன்று வருது, அது அடக்கஸ்தலம். நபி ஒரு தலம் ரெண்டு தோழர்கள் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அதை வைக்கிறோமே, அதனால் வந்து நமக்கு சின்ன இடைப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஏதாவது இருக்குமா, இல்லை ஏதாவது நகரத்துக்கு விடுமாங்கிற ஒரு இதில் கேட்குறேன். இது தீர எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சௌரிய கேள்வி என்னென்னா, இந்த உருவப்படங்களை எல்லாம் நாம் தவிர்த்து கொண்டு வருகிறோம். காரணம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ததுகுலுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தசாவீர். எந்த வீட்டிலே உருவப்படங்களும் நாயும் இருக்கிறதோ அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய அருளுடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ அந்த அடிப்படையில் உருவப்படங்கள், ஃபோட்டோக்கள், நம்ம கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ, நம்ம பெரியவங்களுடைய ஃபோட்டோ, இதையெல்லாம் அலங்காரமாக மாட்டி வைக்கிறதை நம்ம தவிர்த்து கொண்டு வர்றோம். அதே நேரத்தில் மதீனா பள்ளிவாசல் இருக்கிறத அந்த பள்ளிவாசலுடைய ஃபோட்டோ மாட்டி வைக்கிறோமே, இது சரியா அப்படின்னு கேட்குறார். ஏன் கேட்குறாங்கன்னா, அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தான் ரசூலுல்லாவுடைய அடக்கஸ்தலமும் இருக்கிறது. அப்போ ஒரு கபரத்துக்கு ஃபோட்டோவில் மாட்டி வச்ச மாதிரி இருக்கிறது. ஒரு கபர் கட்டப்பட்ட ஒரு கபரை கொண்டு போய் கபருடைய வெளியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கட்டிடத்தை அடையாளமாக தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. மதினா பள்ளிவாசலுடைய ஃபோட்டோவை நம்ம வீட்டில் மாட்டி வைக்கலாமான்னு கேட்குறாங்க. மாட்டி வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன் தவறு கிடையாது அப்படின்னா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் இருக்குது, அந்த கபர் இருக்கிற காரணத்தினால மதினா பள்ளிவாசல யாரும் மாட்டுற கிடையாது. வீடுகளில் மக்கா மதினா ஃபோட்டோவை தூக்கி மாட்டக்கூடிய யாருமே, கபர் இருக்கிறது, அந்த கபர் புனிதமானது, கபரை நாம் நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நேசிக்கிறோம் அப்படிங்கிற கோணத்தில் யாரும் மதினா பள்ளிவாசலை இப்போ வீட்டில் ஃபோட்டோக்கெல்லாம் மாட்டுறது கிடையாது. ஏன்னா அவங்க ஃபோட்டோ மாட்டக்கூடிய அந்த ஃபோட்டோவில் கபரே கிடையாது. மாட்டுற பெரிய மேலே உள்ள டூமு மட்டும்தான் ஃபோட்டோவில் இருக்கும். பெரும்பாலும் பள்ளிவாசலுடைய தோற்ற ஃபோட்டோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கலர் மினாரா ஒரு குப்பா ஒன்று இருக்குமே, அந்த குப்பா தெரிகிறது மாதிரியான ஃபோட்டோக்கள் தான் பெரும்பாலான வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கும். அது தர்கா உள்ள இடம் கிடையாது, அந்த கபர் உள்ள இடம் கிடையாது, கபர் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் அங்கே இருந்தாலும் கூட அந்த கபருக்காக வேண்டி, அடக்கஸ்தலத்திற்காக வேண்டி அந்த ஃபோட்டோ மாட்டப்படவில்லை. அப்படி மாட்டப்பட்டிருந்தால் அது தவிர்க்கப்படணும். அங்கே தான் கபர் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கிறதுனால நான் இந்த ஃபோட்டோவை மாட்டியிருக்கிறேன் யாரேனும் சொன்னால், அப்படி அந்த நம்பிக்கையோடு ஃபோட்டோக்கள் வைக்கப்படக்கூடாது. அது அல்லாமல் சும்மா அழகுக்கு எதையோ கொண்டு வைக்கிறதுக்கு, எனதையோ கண்ட கண்ட ஃபோட்டோ வைக்கிறதுக்கு, மரம் செடி கொடின்னு எனதெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பள்ளிவாசல் அழகாகத்தானே இருக்குது, இந்த பள்ளிவாசலை வச்சுட்டு போகிறேன்னு ஒரு அழகுக்கு வைத்தால் தப்பு கிடையாது. ஏன்னா அது உயிருள்ள ஜீவன் கிடையாது. அது ஆடு மாடு மனுஷன் கழுதை குதிரை அது மாதிரி மனிதர்களுடைய உருவங்கள் கிடையாது. மனித உருவங்களை தான் உருவங்கள்னு இஸ்லாம் சொல்கிறது. உருவப்படத்தை கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் எந்த உருவப்படத்தை கூடாதுங்கிறதுனா, உயிருள்ளவைகளுடைய உருவப்படத்தை தான் கூடாதுன்னு சொல்கிறது. மரம் செடி கொடி கட்டடம் மலை வானம் அது எல்லாம் கூடாதுன்னு சொல்லலை. அந்த அடிப்படையில் இது ஒரு கட்டடமாக பார்க்கப்பட்டு இந்த ஃபோட்டோ வைக்கப்பட்டால் குற்றம் கிடையாது. ரெண்டாவது, இது புனிதமாக கருதப்படாமல் இருக்கணும். ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்குறோம், மதினா பள்ளிவாசலுடைய ஃபோட்டோ, அது பேய் பிசாசு வராது, அது நம்ம வீட்டுக்கு பறக்கத்து அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அது மாற்றக்கூடாது. அப்படி இல்லாமல் ஏதோ நல்லா இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது என்ற எண்ணத்தில் அந்த ஃபோட்டோ மாட்டப்பட்டிருந்தால், அது மார்க்கத்தில் தடை எதுவும் இல்லை, தாராளமாக அதை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். உயிருள்ளவைகள் தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ நாகூர் தர்கா ஃபோட்டோ இருக்குது, வேறு தர்காக்களுடைய அடக்கஸ்தலங்களுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் மாட்டி வச்சுருக்கிறாங்களே, அதுவெல்லாம் ஓகேன்னு ஆயிரும்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் உயிருள்ளவைகளை தான் தடுத்துருக்கிறாங்கன்னா, மதினா பள்ளிவாசலில் ஒரு கட்டிடம், தர்கா நாகூர் தர்கா ஒரு கட்டிடம், திருச்சியில் இருக்கிற தர்கா ஒரு கட்டிடம், அஜ்மீரில் இருக்க தர்கா ஒரு கட்டிடத்தை தானே சும்மா மாட்டி வச்சுருக்குறோம், அது குற்றம் இல்லையேன்ற கருத்து வருமேன்னு கேட்குறாங்க. அது உண்மையில் அப்படி ஒரு கருத்து வரத்தான் செய்யும், ஆனால் அது ஒரு பெரும் குற்றம் என்பது அவனுடைய நம்பிக்கையை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டுரும். இப்போ தர்கா படத்தை அவங்க மாட்டி வைக்கிறது எதுக்கு வைக்கிறாங்க? தர்காவுக்காக வைக்கிறாங்க. அங்கே அடக்கப்பட்டிருக்கிறது, அது புனிதம், அதுக்கு பத்தி கொழுதி வைக்கிறாங்க, அதுக்கு சாம்பிராணி போடுறாங்க. அது டெய்லி போகும்போது எங்கள் ஊரில் எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க, காலங்காத்தால் வீட்டை விட்டு போகும்போது இந்து சமுதாய மக்கள் தங்களுடைய வீட்டில் வந்து சாமி படத்தை தொட்டு கும்பிட்டு போவாங்களே, அது மாதிரி இந்த தர்காவை வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ தொட்டு கும்பிட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதுவெல்லாம் இஸ்லாத்தில் கூடாத காரியம்ல. ரெண்டாவது, தர்கா என்ற கட்டிடமே கூடாத ஒரு கட்டிடம், இல்லாத ஒரு இஸ்லாம் எதை ஒடிச்சு அடைச்சு நொறுக்க சொல்லுதோ அதை ஒரு கட்டிடமாக்கி
அந்த கட்டிடத்தை போட்டோ ஆக்குறதுங்கிறது அது ஒரு பெரிய இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுக்கிற ஒரு காரியம். மதினா பள்ளிவாசல்ங்கிற இஸ்லாம் வந்து அடிச்சுன்னு இருக்கிற ஒரு கட்டடம் கிடையாது. இஸ்லாம் வளர்க்க சொல்லக்கூடிய கட்டிடம் பள்ளிவாசல்கள் என்பது. ஊருக்கு ஊர் பள்ளி கேட்டுங்க, எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல் வளருங்கள் இஸ்லாம் சொல்லு. தர்காவை பொறுத்த வரைக்கும் அதை அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லு, தரை மட்டத்துக்கு மேலே அது இருக்கக்கூடாது, இடிச்சு காலி பண்ணுங்கன்னு சொல்லு. அப்போ எதை இஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறதோ அதை போட்டோவாக மாற்றி வைப்பது என்பது அது ஒரு பெருங்குற்றமாக போயிடும். அந்த போட்டோவையும் இது மாதிரி பள்ளிவாசல் காபத்துல்லாவுடைய போட்டோவையும் இணைத்து பார்க்க முடியாது. இது குற்றம், அது குற்றம் இல்லைன்னு பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும்.